ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு எட்டலைன்னா உங்கள் அம்மாட்ட வந்து பேக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் 6 இயர்ஸில் வயசு, அதனால் எனக்கு பின்னாடி அப்ளை பண்ண வருது. இப்போ இங்கே அப்ளை பண்ண அப்புறம் இதை இப்படி அப்ளை பண்ணணும். தெரியலன்னா உங்கள் மம்மிகிட்ட போய் அப்ளை பண்ண சொல்லலாம். அப்புறம் இங்கே அப்ளை பண்ண பவுடர் தேங்கிச்சுன்னா இப்படி பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இங்கே அப்ளை பண்ணிட்டு இது ஆக்சுவலி என்னோட பவுடர் புதுசுதான், பார்த்துக்கோங்க. ஹிமாலயா பவுடர் தான், ஏன்னா நான் குட்டி பிள்ளைலேருந்து ஜான்சன்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி இப்போ ஹிமாலயா பவுடருக்கு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பான்ஸ் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்புறம் மெதுவாக வாங்க. இப்போ அந்த ஒயிட்னஸ் போயிடும். அப்புறம் நீங்கள் அடிக்கவே முடியாது. அப்புறம் இந்த இருக்கு அப்போ அப்படி வாங்க. இன்னும் கொஞ்சம் லைட் பவுடர் எடுத்துட்டு அப்புறம் இங்கே இங்கே அடிங்க. இதை இப்படி வச்சுட்டு ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்பேஸ் பண்ணிக்கிட்டேன்.
இன்னும் கொஞ்சம் லைட்டாக பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை தொடாமல் நடுவில் இருக்கிற பவுடர் மட்டும்தான் எடுத்துருக்கேன். நீங்களும் அப்படி எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்கள் அம்மாட்ட சொல்லி எடுத்து கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ்க்கு முன்னாடி அப்புறம் இப்படி இப்படி போடுங்க. அப்புறம் இது கீழே வச்சுட்டு இப்படி பண்ணிக்கிறது. இப்போ சாஃப்ட் ஆயிருக்கு. மாம்சம் தோல் எடுத்துக்கலாமா? இப்போ இது இங்கே சாஃப்டாக இருக்கு. அப்புறம் இங்கே ஹேண்ட் கடிக்கணுமா வச்சுக்கலாம். இப்போ பவுடர் இருக்கு இது ஒன்று. அப்புறம் இந்த காலத்துக்கு அடிக்கணும். அப்புறம் இங்கே கையில் அடிச்சுக்கலாம். இப்படி அடிச்சிங்க கொஞ்சம் கூட சாஃப்டாக வரலாம். அப்போ பவுடர் இதாகிடுச்சு. அப்புறம் நீங்கள் இந்த ஹிமாலய பவுடர் சொன்னீங்க அதை போட்டுக்கலாம். இது இப்படி தான் இருக்கும் ஒரு சைடு. அப்புறம் இங்கே இன்னும் பேக் சைடு, ஃப்ரண்ட்டு இது பேக்கு, லெஃப்ட் ரைட்டு இது லெஃப்ட். பண்ணிட்டீங்களே, அப்புறம் இந்த இது எடுத்துப்போம். இதே கண்மை டப்பாலாம் இதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் இது எடுத்துக்கோங்க. அப்புறம் லைட்டாக இப்படி பண்ணிட்டு ஒயிட் கலராகவே தான் இருக்கும். நீங்கள் தொலைச்சிட்டேன்னா போயிடும். இந்த ஹேண்ட் இருக்குல்ல, ஒன் ஃபிங்கர் இருக்குல்ல, அதான் இந்த லைட்டாக தொட்டால் கூட வராது. நீங்கள் முழுசாக தொட்டால் தான் வரும். இப்படி வச்சு லைட்டாக இழுத்தா கூட போ வந்துடுச்சு. அப்புறம் இந்த நடுவும் வச்சிருந்த இப்போ சர்க்கிள் ஷேப்பில் இருக்கு. நீங்கள் அப்படியும் வைக்கலன்னா உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வைக்க சொல்லலாம். இப்போ இந்த இதை இருக்குல்ல அதை அப்படியே ஹேர்ல தடிக்கலாம். இப்போ ஐப்ரோ போட இதுலேயே சொல்லி தரலாமா? அதே மாதிரி தான் இப்படி எடுத்து மாதிரி இப்படி வைக்கணும். டார்க்காக இருக்கும் இந்த இதுலேருந்து. அப்புறம் இதில் வரைக்கும் வரும். இப்போ ஐப்ரோ வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதுக்கும் சொல்லி காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஐப்ரோலேருந்து ஆரம்பித்து இங்கே வாங்க. இப்போ அழகாக இருந்ததுனால தான் அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன். இது அழகாயிடுச்சு. அப்புறம் நீங்கள் பவுடர் போடலன்னா ஸ்ப்ரெட் ஆகிக்கணும். அதனால தான் நான் சேஃப்டியாக பவுடர் போடுறேன். லைட்டாக இது கூட போதும் இல்லை ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்படி போட்டுக்கலாம். இது கூட ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. அதனால தான் நான் இதுக்கு ரெண்டுக்கும் போடுறேன்.
அதனால இருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது. அது கலவுக்கு போதும். இப்போ நான் வந்து ஹேர் பண்ண போறேன். அப் இந்த ஷேப்பு இங்கேருந்து இந்த இதுலேருந்து அப்படி கொண்டு வாங்க. எக்மெண்ட் முடி வளர்ந்துருச்சு, அதனால நான் இப்படி பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய ஹேர் ஸ்டைலில் எங்கள் அம்மாக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன எங்களோட ஹேர் ஸ்டைலில் கூட நான் எங்கள் அம்மா கூட சூப்பராக இருக்கு யூடியூப்பில் போட சொல்லுவாங்க. அதனால் நான் எனக்கு தனியாக அக்கௌண்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஏன்னா நான் ஈவினிங் உட்காந்து ஃபுல்லாக படிப்பேன். அப்போ வரைக்கும் எங்கள் அம்மா சும்மா தான் இருப்பாங்க. அது வரைக்கும் நான் படிக்கிறதே விட மாட்டேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இது என்னோட ஹேர் தான். ஏன்னா எனக்கு ஹேரே வளர்ந்துருக்கு. வாங்க இப்போ செய்வோம். இது இந்த முட்டி ஃபுல்லாக இருக்குது. அந்த இது எடுத்துட்டு ஃபுல்லாக இருந்தால் கூட எடுங்க. அப்புறம் இந்த சீப்பை வச்சுக்கிட்டு சீவிடணும். அப்புறம் இதோடய அப்படி எடுத்து ஹிப் இருக்கும். எடுத்தாச்சு. அப்புறம் இதை வச்சு குத்தினா போதும். அது இப்போ குட்டி வச்சு இன்னொரு கிட்டையும் எடுத்து கொடுத்துங்க. அப்புறம் இந்த இது வந்து தோடோட பாக்ஸு. ஏற்கனவே நாங்கள் ஒரு வருஷமாக இந்த பாக்ஸை வச்சோம். அப்புறம் இப்படி வச்சுட்டு இப்படி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் தான் இருக்கும். அப்புறம் இது இப்படி பண்ணால் இதாக இருக்கும். ஃபுல்லாக தோடாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் நிறையா தோடு வச்சுருக்கோம். இங்கே ஆட்சி ஊர்லேயே ஒரு தோடு வாங்கியிருக்கோம். ஏன்னா எங்கள் ஆட்சி உசிலம்பட்டியில் இருக்காங்க. அங்கே தான் நாங்கள் மதுரையில் இருக்கோம். இங்கே அங்கே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். வாங்க இப்போ நான் தோடு எடுத்துக்கிட்டேன். அது ஸ்கூலில் இதுதான் ரெஃப்யூஸ்க்கு போகிறது. இதுவும் ரெஃப்யூஸில் தான் இருக்குது. பார்த்துக்கலாம். இது எல்லாமே புதுசு தோடுறான். இது வந்து இந்த இது இப்போ போட ஆரம்பிக்கணும். இப்போ இந்த இது இங்கே ரப்பர் இருக்காது, இப்படி கழட்டணும். தெரியலன்னா உங்கள் அம்மாட்ட போய் கழட்ட சொல்லலாம். இந்த இது இருக்கு. இந்த காதை பிடிச்சிக்கிட்டு எங்கே இருக்கோ அங்கே போட இருங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ போயிடுச்சு. வலிக்குதுன்னா எண்ணெயை போட்டு போடுங்க. இப்போ அப்போ வலிக்காது. ஏற்கனவே நானாக தான் தோட்டு போட்டு பழகி இருக்கேன். இந்த சொரையை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைட் பண்ணுற மாதிரி இது பண்ணுறேன்.
லூஸாக இருந்துச்சுன்னா கூட வேறு தோடு எடுத்து போட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க, இப்படி நேராச்சா கூட இது ஆடும். இது இப்படி ஆடினீங்கன்னா வராது. எப்படி ஆடினீங்கன்னா தான் வரும். இப்போ க்ரீன் அண்ட் ஒயிட் இருக்கு. நெக்ஸ்ட்டு தோட பார்க்கலாம். அதே தோடில் ரெண்டு இருக்கும். இதை பார்த்து அப்படியே உங்கள் வீடியோவுக்கு போயிடலாம். இங்கே பார்த்து கொஞ்சம் தள்ளிக்குங்க, வெயிட் பண்ணுங்க. இதை நீங்கள் என்ன பொருள் பண்ணால் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபேஸ் மேக்கப் ரெடி ஆயிடுச்சு. ஸ்மாலாகவே இது வெறும் பவுடர் டப்பாவில் தான் பண்ணுது. ஒயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒயிட்டாக தான் இருக்குது பவுடர் டப்பா. இங்கே கொஞ்சம் பவுடர் அப்புறம் இங்கே பாருங்க. அப்புறம் இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்துட்டு அப்புறம் இங்கே பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பாதி பேர் பெல் பட்டனே கிளிக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா எங்களுக்கு யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்களாச்சும் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ.